الله تعالى وبركاته. الحمد لله، الحمد لله وحده، والصلاة والسلام على من لا نبي بعد، أما بعد، قال الله تعالى في القرآن المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. قال رب اشرح لي صدري ويسر لي امري واحلل عقدة من لساني يفقه قولي. قال نبينا عليه الصلاة والسلام: لا تخيرني على الانبياء، او كما قال عليه الصلاة والسلام. புகழும் புகழ்ச்சியும் ஏக இறைவன் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. அகிலம் போற்றும் அகிலங்களின் அருள்கொடை அருமைநாயக முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது சலாத்தும் சலாமும் என்றென்றும் நிறைவாக நிலவட்டுமாக. மற்றும் நாம் துவா செய்ய கடமைப்பட்டுள்ள, நாம் துவா செய்ய வேண்டும் என்று நம்மிடம் கேட்ட, நம் துவாவிற்காக எதிர்பார்த்து கொண்டிருக்கிற அனைவரின் நலன்களையும் ஹாஜத்துகளையும் அல்லாஹ் நம்மோடு சேர்த்து கபுல் செய்து தருவானாக. 14ஆம் நாள் தராவியக தொழுகையை நிறைவு செய்து அற்புதமான இந்த நன்னாளிலே சிறப்பானதொரு சூறாக்களை எல்லாம் கடந்து சூரத்துல் அம்பியா, சூரத்து ஹஜ், சூரத்துல் முஃமினூன், சூரத்துல் நூர். அம்பியா என்ற சூரா 112 வசனங்களையும், ஹஜ்ஜி என்ற சூரா 78 வசனங்களும், முஃமினூன் என்பது 118 வசனங்களையும் நூறிலே கொஞ்சம் நாளை இன்ஷா அல்லாஹ் அநேகமாக நிறைவடையும் இன்ஷா அல்லாஹ். என்னைத்திற்குரிய பெருமக்களே, நேற்றைய தினம் கஹஃப் சூரா, தொடர்ந்து மரியம் அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்களுடைய அந்த அற்புதமான ஒரு சூராவை கடந்தோம். சூராக்கள் அதிகமாக கேட்டாலும் அதை பேசுவதற்கான சந்தர்ப்பங்கள் குறைவாக இருப்பது. சூரத்து தாஹா, சூரத்து தாஹாவையும் கடந்தோம். இப்பொழுது அம்பியா என்ற ஒரு சூரா இருக்கிறது. அந்த சூராவிலே அல்லாஹ் நபிமார்கள் என்ற பெயரை அதிலே குறிப்பிட்டிருக்கிறார். நாம் இதிலே கவனிக்க வேண்டிய, இன்றைய தினம் இதிலே நாம் எடுத்து பேச வேண்டும் என்று நினைத்தது முக்கியமான ஒரு விஷயம், உலகத்திலேயே மிக சிறந்த சமுதாயமாக அல்லாஹ் இந்த உம்மத்தை கொடுத்திருந்தாலும் படர்ந்து விரிந்த சமுதாயமாக அல்லாஹ் ஆக்கி இருந்த சமுதாயம் எதுன்னா பனி இஸ்ரவியர்கள் தான். மிக பெரிய சமுதாயம் அது, மிக 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 நீண்ட பெரியதொரு சமுதாயம் அது. நமக்காக ஒரு நபி பல நபிகளை சந்தித்த சமுதாயம் இதுதான், பனி இஸ்ரவியர்கள் தான். அதிலே குறிப்பா நபிமார்களை நீங்கள் எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால், நபிமார்களில் மிக சிறப்பான நபிமார்களே அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி இருக்கிறான். ஹதீஸ்களே வருகிறது 124,000 நபிமார்கள் ஏறக்குறையத்தான். அல்லாஹுக்குத்தான் அதனுடைய இல்முகள் தெரியும். இதிலே அல்லாஹு குர்ஆனிலே பல்வேறு நபிமார்களை, அதுவும் குறிப்பா 25 நபிமார்களை பற்றி, ரசூல்மார்களை பற்றி அல்லாஹு குர்ஆனிலே சொல்லுகிறான். இதிலே குறிப்பாக நீங்கள் பார்த்தோம் சொன்னா, அதிகமாக சொல்லக்கூடிய நபி யார் என்று சொன்னால், நபி மூசா அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்களை. 133 இடங்களில் நபி மூசா அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்களை பற்றி அல்லாஹ் பேசுகிறார். நபி மூசா அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்களை எண்ணற்ற நபிமார்களை விட அதிகமாக கூறுவதற்கு பல காரணங்கள் உண்டு. குறிப்பாக அவர்கள் பிறப்பில் இருந்து அவர்களுடைய இறுதி வரைக்கும் உண்டான வரலாற்றுகளை முழுமையாக அல்லாஹ் யாரைத்தான் கூறுகிறான், குர்ஆன் இல்ல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இறக்கப்பட்ட குர்ஆனிலே யாரை கூறுகிறான், நபி மூசா அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்களை தான் கூறுகிறார். நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பெயரை 4 இடத்தில் அல்லாஹ் கூறுகிறான். அதில் ஒரு இடத்தில் அஹ்மத் என்று, ஒரு இடத்தில் தனியாக கூறுகிறான். அவ்வளவுதான். யாரை பற்றி? நமது நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி. சரி, நபி மூசா அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்களுக்கு இவ்வளவு பெரிய ஒரு சிறப்பு மட்டுமல்லாமல், அந்த பனு இஸ்ரவியர்களுடைய கூட்டத்தை கடந்து வந்த நபிமார்களுடைய பாதைகளை நம்ம பார்த்தோம் சொன்னா, குறிப்பாக நபி இஸ்ஹாக் அலைஹி ஸலாத்து, சையிதுனா இஸ்ஹாக் அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்கள், அந்த பனு இஸ்ரவியர்களுக்கு சையிதுனா யூசுப் அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்கள், சையிதுனா அய்யூப் அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்கள், சையிதுனா தாவூத் அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்கள், சையிதுனா சுலைமான் அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்கள், சையிதுனா மூசா, சையிதுனா ஈசா அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்கள், இத்தனை பேரும் எந்த ஒரு சமுதாயத்திற்கு? பனு இஸ்ரவேல் சமுதாயத்திற்கு அனுப்பப்பட்டார்கள். பனு இஸ்ரவேல் சம்பந்தமாக நாம் இதற்கு முன்னால் ஒரு பயானில கூட ஒரு விஷயத்தை சொல்லணும்னு சொல்லி நான் சொன்னேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அமர்ந்து கொண்டிருக்கும் பொழுது
அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்பொழுதும் எங்களிடம் ஏதாவது ஒரு படிப்பினை சொல்லும் பொழுது அல்லாஹ்வையும் இந்த சமுதாயத்தையும் ஒப்பிட்டு சொல்லும் பொழுது பனி இஸ்ரவர்களை பற்றி சொல்லுவார்கள். அப்போ கானாஃபி மூசா அலைஹி ஸலாத்து வஸலாம் ரஜுலானி முதஹாபியானி, ரெண்டு பேரு ரொம்ப நேசத்திற்குரிய ரெண்டு நண்பர்களை பற்றி, பனி இஸ்ரவர்கள் ரெண்டு மனிதரை பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களிடம் சொன்னார்கள். அந்த ரெண்டு பேர் என்ன செய்வாங்கன்னு சொன்னா, ஒருத்தர் வந்து நல்ல இபாதத்திலே ஈடுபட்டு கொண்டே இருப்பாரா, ரொம்ப இபாதத்தில் ஈடுபட்டு கொண்டே இருப்பார், வழக்கத்திலே ஈடுபட்டு கொண்டே இருப்பார். இன்னொருத்தர் என்ன செய்வார்னா, கொஞ்சம் பாவம் செய்து கொண்டே இருப்பார், பாவத்திலே நிலைத்திருப்பார், அவரு இஷ்டத்திற்கு அவருடைய போக்கில் அவர் போய்கொண்டே இருப்பார். அவ்வப்போது இந்த இபாதத்தை செய்யக்கூடியவர் அந்த பாவம் செய்தவரை கூப்பிட்டு கூப்பிட்டு, எப்பா இந்த மாதிரி இருக்காத, இந்த மாதிரி ஒழுங்கா இரு, இப்படி சொல்லி கொண்டே இருப்பார். ஒரு கட்டத்துக்கு மேல இந்த பாவம் செய்த அந்த மனிதர் என்ன செய்வாரா, அந்த மனிதர் இபாதத் செய்த பார்க்கவர், வணங்குறது தான் உன்னுடைய வேலை, என்னை கண்காணிக்கிறது உன்னுடைய வேலை கிடையாது. நம்மள நிறைய பேர் உண்டு இல்லையா, அதாவது சில பேர் பார்த்தீங்கன்னா அவங்க அவங்க வேலையை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. ஒரு சில பேர் இவன் என்ன பண்றான், எங்க போறான், எங்க வர்றான், எதுக்கு இப்படி இருக்கிறான், திடீர்னு இப்படி மாறுறான், இதையே ஆய்வு செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. அந்த பாவி கேட்கிறாரு, உன் வேலை என்ன, இபாதத் செய்றியா, என்ன கண்காணிக்கிறது உன் வேலையா, எனக்கும் என் ரப்புக்குள்ளது என்ன உற்று, நான் பாத்துக்கிறேன் அப்படிங்கிறாரு. சொன்ன உடனே இதை தாங்க முடியாம அவர் என்ன வார்த்தையை சொல்றான்னு சொன்னா, என்று சொல்லிவிட்டார். மலக்கை அல்லாஹ் இறக்கி ரெண்டு பேருடைய ரூஹையும் அல்லாஹ் கைப்பற்றினான். அந்த ரெண்டு பேருடைய ரூஹையும் கைப்பற்றி விட்டு இபாதத்து செய்தவரை பார்த்து அல்லாஹ் சொன்னான், நன்மை செய்தவரே, நீங்கள் உங்களுடைய இபாதத்துகள், நீங்கள் எனக்கு சிரம்படைந்தது, நீங்கள் என்னுடைய கடமையை நிறைவேற்றியது, நீங்கள் என்னிடம் என்னுடைய அருளை வேண்டியது, இதுவெல்லாம் சரிதான், ஆனால் உங்களுக்கு என்னுடைய அடியார்களில் ஒருவன் பாவி என்று தீர்மானித்து விட்டு அவனை நான் மன்னிக்க மாட்டேன் என்று சொல்வதற்கு உங்களுக்கு என்ன உரிமை இருக்கிறது என்று அல்லாஹ் கேட்டான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நான் ஒருவனை மன்னிக்க மாட்டேன் என்று சொல்வதற்கு யாருக்கும் உரிமை கிடையாது. இந்த மஃபிரத்துடைய பத்துல நமக்கு தேவையான முக்கியமான விஷயம் இது. ஒருவன் பாவி என்று சொல்லி தீர்மானித்துக் கொள்வது, நான் என்னுடைய ரஹ்மத்தை கொண்டு இப்பொழுது பாருங்கள் இந்த பாவியை நான் சொர்க்கத்திற்கு அனுப்புகிறேன் என்று ஒரு பாவியை அல்லாஹ் தன் ரஹ்மத்தை கொண்டு மஃபிரத்தை கொடுத்து சொர்க்கத்திற்கு அனுப்பினான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பனி இஸ்ரவேல்ல இந்த ஒரு விஷயத்தை சொல்வாங்க. இது எதற்கு சொல்லுகிறேன் என்றால், பெருமக்களே, மஃபிரத்துடைய பத்தை கடக்கிறோம், தொடர்ந்து அல்லாஹிடம் மன்னிப்பை கேட்க வேண்டும். ஒரு பாவிக்கு அல்லாஹ் கொடுக்க தயாராக இருக்கிறான், பாவ மன்னிப்பு கேட்பதற்கு தயாராக இல்லாமல் தனக்கும் தன் ரப்புக்கும் மட்டும் தொடர்பு என்று சொன்ன ஒரு வார்த்தைக்கு அல்லாஹ் ரஹ்மத்தை கொடுத்து விடுகிறான் என்றால், யாரையும் குற்றம் குறைகள் சொல்லி நம்முடைய நேரங்களை வீணடிக்காமல் நம்முடைய அமல்களை சரிவர செய்வதற்கான விஷயத்தில் நாம் ஈடுபட வேண்டும். இது முதலாவது விஷயம். ரெண்டாவது முக்கியமா இன்னைக்கு பேச வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா, நபி மூசா அலைஹி ஸலாத்து வஸலாம் நிறைய நபிமார்களை பற்றி பேசுவதில் மூசா அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்களுடைய ஒரு விஷயத்தை நம்ம சொல்லணும்னு ஒரு ஆசை. அதாவது என்னன்னா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸலாம் அவர்களுடைய ஹதீஸ் அடிப்படையில் மூசா அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்களுடைய பிறப்பு என்பது கொடுங்கோல் ஃபிரௌனுடைய வீட்டில் இருந்து துவங்குகிறது, நம்ம எல்லாருக்கும் தெரியும். இதே நேரத்தில் மூசா அலைஹி ஸலாம் காலத்தில் வாழ்ற அதே நேரத்திலேயே இன்னொரு தாய்க்கு இன்னொரு குழந்தை பிறக்கிறது, அந்த குழந்தைக்கு பேரும் மூசா. ரெண்டு மூசா, ஒரு மூசா கொடுங்கோல் ஃபிரௌனுடைய இல்லத்திலே வளர்கிறது, இன்னொரு மூசா ஒரு தாயிக்கும் பிறக்கிறது, அதுவும் மூசா. இந்த குழந்தையும் எங்கு கொன்று விடுவானோ என்று அந்த தாய் பதறிவிட்டு அந்த ஊரை விட்டு வெளியே போக வேண்டும் என்று அவள் கடலிலே கடல் வரை பயணமாக ஒரு படகிலே பயணம் கிளம்பி விடுகிறார். அந்தோ பரிதாபம், போற வழியில மிக பயங்கரமான காற்றழுத்தமும் இடையூறுகளும் ஏற்பட்ட இடர்களில் சிக்கி கொண்ட அந்த தாய் அந்த குழந்தையோடு கீழே விழுந்து விடுகிறார். ஒரே ஒரு பலகை மட்டும் அந்த படகையில் இருந்து கலன்றதிலே அந்த ஒரே ஒரு பலகையில அந்த குழந்தை வைக்கிறார். அந்த குழந்தை அப்படியே தனியா போகுது. அது யாருதான், அதுவும் மூசா. அங்கு ஒரு மூசா இருக்கிறார். இந்த மூசா இப்படியே போகிறார், கரை ஒதுங்குகிறார். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த குழந்தையை பாதுகாப்பதற்கும் அந்த குழந்தையை இந்த மூசாவை பார்ப்பதற்கும் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களை அல்லாஹ் அனுப்பி வைக்கிறார்.
ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த மூசாவை எடுத்து கொண்டு வந்து பெரும்பாலும் ஜிப்ரீல் எங்க தான் கொண்டு போய் சந்திப்பாரு ஒரு ஓஹரத்துல கொண்டு போய் ஒரு குகை அந்த குகை கொண்டு போய் இங்க யார வச்சிட்டாங்க இந்த மூசாவை கொண்டு போய் வைக்கிறார் இந்த மூசா தான் பின்னாளில் யாராக அறியப்படுகிறார் சாமிரியாக அறியப்படுகிறார் இந்த மூசாவுக்கும் இந்த மூசாவுக்கும் உண்டான இது இங்க ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த மூசாவுக்கு இந்த குழந்தைக்கு தேவையானது என்னெல்லாம் வேணுமோ அதெல்லாம் கொண்டு வந்து கொடுக்கிறாரு அதெல்லாம் எடுத்து வந்து கொடுக்கிறாரு பலிபாலிக்கிறாரு அந்த குகையில் அந்த குழந்தை அப்படியே வளருது இந்த ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வர்றத இந்த குழந்தை ஒரு தெளிவுக்கு வரும் பொழுது பார்க்கிறது இது எப்படி வரார் இது யாரு ஜிப்ரீலா இவருக்கு என்ன வாகனம் இருக்கிறது என்று பார்க்கிறார் ஜிப்ரீலுடைய வாகனம் எந்த இடத்துல கால் வைக்கிறதோ அந்த கால் வைச்ச இடத்திலிருந்து சென்ற அந்த மண்ணை எடுத்து அந்த குழந்தை என்ன செஞ்சுக்கன்னா கையில கொண்டு வந்து வச்சுக்குது எதை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் பயணத்துக்கு போன அந்த வாகனத்தினுடைய மண்ணை கொண்டு வந்து கையில கையில சேர்த்து வச்சு இந்த ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் பாக்குறாங்க இது என்னமோ பண்றாங்க இந்த பையன் என்று பார்க்கிறார்கள் எடுத்து எடுத்து வச்சுக்கிறது எப்பவுமே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் வந்து விட்டு செல்கிறார்கள் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு அவன் ஒரு தெம்பு வந்து அவனுக்கு விவரம் தெரிகிற அளவிற்கு ஜிப்ரீலுடைய பரிபாலிப்புல யார் இருக்கிறார் இந்த மூசா இருக்கிறார் அங்கு இருக்கிற மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஃபிரௌனுக்கு எச்சரிக்கை செய்யும்படி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஏகத்துவ கொள்கையை பிரச்சாரம் செய்வதற்கு அல்லாஹ் உத்தரவிடுகிறான் அரண்மனையில் வளர்கிற மூசா வெளியே வருகிறார்கள் வந்ததற்கு பின்னால் அல்லாஹ்விடம் இந்த துஆவை கேட்டார்கள் அவர் ரப்பிஷ் ரஹ்லி சதிரி வ யஸ்ஸிர் லீ அம்ரி இறைவா என்னுடைய நெஞ்சத்தை நீ விஸ்தீரணமாக்குவாயாக மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்ட துஆ ஒவ்வொரு நபரும் கேட்க வேண்டும் யாருக்கு மறதி இருக்கிறது அவர் கேட்க வேண்டும் யாருக்கு பேச்சுக்கள் குளறுபடி இருக்குமோ அவர் கேட்க வேண்டும் யாருக்கெல்லாம் நம்முடைய பேச்சு பிறருக்கு பிரதிபலிப்பை ஏற்படுத்த வேண்டும் என்று நினைக்கிறார்களோ அவர்கள் எல்லாம் இந்த துஆவை ஓதிவிட்டு அந்த காரியத்தை துவங்கினால் அல்லாஹ் அந்த காரியத்தை முழுமைப்படுத்துவான் ரப்பிஷ் ரஹ்லி சதிரி இறைவா என் நெஞ்சத்தை விஸ்தீர்ணப்படுத்துவாயாக வயஸ்ஸிர்லி அம்ரி என் காரியத்தை லேசுபடுத்துவாயாக வஹ்லுல் உக்தத்தல் மின் உக்தத்தம் மின் லிசானி என் நாவில் இருந்து வரும் தடைகளை அந்த முடிச்சுக்களை நீ அவிழ்த்து விடுவாயாக யஃப்கஹு கௌலி வருவது பிறருக்கு விளங்கும்படியான சொல்லையே வரவைப்பாயாக என்று துஆ கேட்கிறார் கேட்டு வஜ்அல்லி வஸீரம் மின் அஹ்லி ஹாரூன அஹி என்னுடைய சகோதரராகிய என் குடும்பத்தில் இருந்த ஒரு அமைச்சராக ஒரு உற்ற தோழராக என் பொறுப்புக்கு ஹாரூனையே நீங்க வச்சிருயா அல்லாஹ் என்று சொல்லிவிட்டு துஆ செய்துவிட்டு தூர்சினா மலைக்கு நான் போறேன் அல்லாஹ்ட்ட பேசணும்னு சொல்லி விடை பெற்று போறாங்க யாரு நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இங்கிருந்து விட்டுட்டு இப்படி போறாங்க இல்லையா அங்க இருக்கிற குகையில இருக்கிற மூசா உள்ள என்ட்ரா வர்றாரு எங்க உள்ள என்ட்ரா வர்றாரு ஊருக்குள்ள என்றாகிறாரு இங்க வந்து பார்த்தா எல்லாம் இபாதத்து நீதியில மூசாவை பற்றி ஈமானில இருக்கிறாங்கள் அல்லாஹ் ஒருவன் என்று ஒரு பெரிய கூட்டமே இருக்கிறது இதெல்லாம் பார்த்து இவருக்கு நாம யாருன்றதை காட்டணும்ன்ற அடிப்படையில வந்து ஒரு நயவஞ்சகத்தனமான ஒரு செயலில் ஈடுபடுகிறார் ஈடுபடுகிற அந்த காலங்கள் நேரங்கள் எல்லாம் மிக வேகமாக அது மக்களுக்கு ஒரு ஆச்சரியத்தை ஏற்படுத்துகிறது எல்லோரிடமும் இருக்கிற தங்கத்தை கேட்கிறார் உங்கள்கிட்ட இருக்கிற தங்கத்தெல்லாம் காட்டுங்க நான் உங்களுக்கு ஒரு அற்புதம் செஞ்சு காட்டுறேன் அப்படிங்கிறாரு எல்லா தங்கத்தையும் கொண்டு வந்து அதை உருக்கி முலாம் பூசி அது ஒரு காலை கன்றாக மாற்றி வடிவமைத்து அப்படியே மக்கள் எல்லாரும் இதை பார்க்கிறாங்க இவர் ஏதோ ஒரு வடிவமைப்பு செய்கிறார் இவர் எதையோ ஒன்று நாடுகிறார் ஆம் நான் என்னிடத்தில் ஒரு அற்புதம் இருக்கிறது என்றெல்லாம் காட்டி தன்னுடைய பெருமையை சம்பாதிக்க வேண்டும் தான் ஒரு நபர் நாமளால் நிறைய விஷயங்கள் நடக்கும் என்பதை காட்ட வேண்டும் என்பதற்காக கையில அந்த ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அந்த மண்ணை விட்டுட்டு போ அந்த போன அந்த கால் பதம் இருக்கிறது இல்லையா அந்த வாகனத்தினுடைய பதம் அந்த மண்ணு வந்து கையில வச்சிருக்கிறாருல்ல இப்ப அந்த தங்கத்தினாலான சிலை வடிக்கப்பட்ட அந்த கன்றுடைய வாயில இப்படி போடுறாரு அந்த மண்ணு அந்த மாடு ஒரு விதமான சவுண்டை கொடுக்குது இவர் என்ன சொல்றாரோ அந்த சவுண்ட் அந்த மாடு என்ன செய்யுது இதை கொடுக்குது இதை பார்த்த உடனே ஆஹா இதுதான் கடவுள் போடு இருக்கு என்று மக்கள் எல்லோரும் என்ன ஆக ஆரம்பிக்கிறாங்க வழிகெடுக்க ஆரம்பிக்கிறார்கள் இதை ஹாரூன் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களால் தடுக்க முடியவில்லை பேர் அற்புதம் நிறைந்த இந்த விஷயங்கள் எல்லாம் எப்படி நடக்கிறது என்று ஒன்றும் தெரியாமல் விழித்து போயிருக்கிற ஹாரூன் ஒரு பக்கம் பார்த்தால் நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அல்லாஹ்விடம் பேசி வந்தால் ஒரு பெருக்கொண்ட ஒரு வழிகேட்டிலே இந்த உம்மத்து பனீஸ்ரவர்கள் போகிறார்களே என்று வருத்தப்படுகிறார்கள் இந்த இடத்தில் நாம தெரிஞ்சிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் பெருமக்களே யாரிடம் வளர்கிறார்கள் என்பதல்ல எப்படி வளர்கிறார்கள் என்பதல்ல நாம் நம்மளுக்கோ நம்மளுடைய குடும்பத்திற்கோ நாம் முக்கியமாக கேட்க வேண்டியது என்ன தெரியுமா இறைவா எங்களுடைய இறுதி முடிவை சரியாக ஆக்கிக்கொள் என்று நாம் கேட்க வேண்டும் ஒரு அரபு கவிஞர் சொல்லுவார் அழகான ஒரு ஒரு அரபியில ஒரு வார்த்தை ஃபமூஸல்லதி ரப்பாஹு ஜிப்ரீல் காஃபிர்
ஜிப்ரீல் வளர்த்து வந்த மூசாவோ காஃபிராகி விட்டார் ஃபமூஸல்லதி ரப்பாஹு ஃபிரௌன் முர்சல் ஃபிரௌனுடைய வீட்டிலே வளர்ந்த மூசாவோ நபியாக மாறி விட்டார் சுப்ஹானல்லாஹ் எங்கே வளர்கிறோம் எப்படி வளர்கிறோம் எதற்கு வளர்கிறார்கள் எப்படியெல்லாம் நாம் அவர்களை சமாளிக்கிறோம் இவர்களுடைய வளர்ப்பின் மீது உண்டான அக்கறையை நாம் நினைக்கிறோமே அது அல்லாஹ்விடத்தில் மட்டும்தான் இருக்கிறது இந்த தக்தீரை யார் மட்டும்தான் கையிலே வைத்திருக்கிறார் அல்லாஹ் வைத்திருக்கிறான் எனவே நாம் நம்முடைய குழந்தையின் வளர்ப்போ நாம் எதை நம்மளுடைய பொருட்டினில் வைத்திருக்கிறோமோ அதனுடைய இறுதி முடிவை அல்லாஹ்விடத்திலே நாம் கேட்டுக்கொள்ளே வேண்டும் அல்லாஹும்மா மீத்துனா அலா தீனிக்கல் இஸ்லாம் யா அல்லாஹ் இஸ்லாம் என்ற தீனிலே எங்களை மரணிக்க செய்வாயாக வல்ஹிக்னா பிஷுஹதாஇ வஸ்ஸாலிஹீன் எங்களை சாலிஹீன்களுடைய பட்டியலில் எங்களை ஆக்குவாயாக என்று நாம் அதிகம் அதிகம் துஆ செய்ய வேண்டும் பெருமக்களே இறுதி முடிவு சிறப்பானதாக ஆகுவது யாருடைய கையில் தான் இருக்கிறது இந்த ரப்புடைய கையில் தான் இருக்கிறது இது இந்த இஸ்ரேலர்கள்ல குறிப்பா நபி மூசா அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்களுடைய சம்பவத்துல சாமிரி என்று அழைக்கப்படுகின்ற ஒரு நிஃபாக்கு உள்ள ஒரு மனிதனிடம் இருந்து நமக்கு கிடைத்த ஒரு பெரிய பாடம் அல்லாஹ் கேட்டபடி அமல் செய்யும் நல்ல நசீபை நமக்கு தருவானாக எல்லா காலங்களிலும் நமக்கும் நம்முடைய குடும்பத்தார்களுக்கும் இறுதி முடிவை சிறப்பான சங்கையான கண்ணியமான முடிவாக அல்லாஹ் ஆக்கி அருள் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.